இன்னைக்கு நாம பெர்ஃபெக்டான நல்ல சுவையான ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவா கேசரிக்கு ரொம்ப முக்கியமானதே தண்ணீரோட அளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவா வறுக்கிற தன்மை. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. இதோடு நம்ம சரியான அளவில் நம்ம நெய்யும் சேர்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபெக்டான நல்ல ஒரு சுவையான ரவா கேசரி நமக்கு கிடைக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ அதை கொஞ்சமாக எடுத்து நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஃப்ரையர் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் ஃபஸ்ட்டு ட்ரை கிரேப்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய் லேசாக தான் காயணும், அதாவது ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது மாறிடும் கலர். அதனால் லேசாக காஞ்ச உடனே நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு லேசா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த ட்ரை கிரேப்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ட்ரை கிரேப்ஸும் முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாத்திடலாம். இப்போ அதே நெய்யில் அந்த ட்ரை கிரேப்ஸும் முந்திரி பருப்பு மட்டும் நான் வேற இதில் மாத்திட்டேன். இப்போ அதே இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரவையை லேசாக ஃப்ரை பண்ணிடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த கப்பில் நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் இதில் சேர்த்துருதேன். இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஆனால் இதனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷம் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவை ரோஸ்ட் பண்ண ரவையை வேறொரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கும். கொதித்த பின்னாடி நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூ அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய இப்ப இதுல சேர்த்துடணும். சேர்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலரி விட்டுட்டே நம்ம சேர்க்கணும். இப்ப நல்ல நம்ம என்ன செய்யணும், கலரி விடணும். நல்ல வேகட்டும் ரவை. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நல்ல ரவையும் தண்ணியும் மிக்ஸ் ஆனோடனே நம்ம என்ன செய்யணும், சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவைக்கு நான் 2 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். இது நல்லா தித்திப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தித்திப்பு கொஞ்சம் குறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மெல்ட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அதை கிளறி விடணும். நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கோமோ அதே அளவில் 1/2 கப்பு நெய் சரியா இருக்கும். இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம ஏலக்காய் பொடியும் முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துட்டு இன்னும் 1-2 நிமிஷம் நல்ல கலரி எடுத்துடலாம். இந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆறுனப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகருங்கிறனால அது வந்து கட்டித்தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ண முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம்.
இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணால் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கப் ரவைக்கு அரை கப் நெய் சரியாக இருக்குது. சுகர் வந்து உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே ரேசியோவில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.